இந்த நாள் இனிய நாள். இன்றைய சிந்தனை, தேடலில் தொடங்கட்டும், தேடல் தொடரட்டும், தேடல் தொடங்கட்டும், தேடல் தொடரட்டும். நீர் நகர்ந்தால்தான் அது நதியாகிறது, செடி வளர்ந்தால்தான் அது மரமாகிறது, முயற்சிகள் தொடர்ந்தால்தான் அது முன்னேற்றமாகிறது. வாழ்க்கை முடிவது மூச்சு நிற்பதால் மட்டுமல்ல, முயற்சி நிற்பதாலும் என்பதை புரிந்து கொண்டு முன்னேற்றமே மூச்சு காற்றாக நாம் சுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேடலில் தன்னை தொலைத்துக் கொள்பவர்களே வாழ்க்கையை கண்டெடுக்கிறார்கள். ஆம், தேடல் இல்லாது போனால் நாம் தொலைந்து போய்விடுவோம். தேடலுக்கும் வயதுக்கும் சம்பந்தமில்லை. தேடல் தொடங்குகிற போதெல்லாம் வயது வாலிபம் அடைந்து விடுகிறது. எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையின் அடுத்த நிலையை அடைவதற்கு தேடல் அவசியப்படுகிறது. தேங்கி நின்று விடாமல் வளர்ந்து கொண்டே இருந்தால்தான் வாழ்க்கை அழகாக இருக்கும். செயல்தான் வெற்றிப்படி என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு செயலையும் நேசித்து செம்மையாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு புள்ளியையும் சீராகவும் அழகாகவும் இணைத்தால்தான் அது ஓவியமாக மலர்கிறது. ஒவ்வொரு சொல்லையும் அழகாகவும் இதமாகவும் பொருத்தமாகவும் இணைத்தால்தான் அது காவியமாகிறது. ஒவ்வொரு கல்லையும் உரியவாறு உயர உயர அழகாக அடுக்கிற பொழுதுதான் அது கோபுரமாகிறது. ஆம், எல்லா உயரங்களும் ஒரு புள்ளியிலிருந்துதான் தொடங்குகிறது. முதல் புள்ளியே முயற்சி புள்ளி. தொடர்ச்சி புள்ளிகள் எல்லாம் முன்னேற்றத்திற்கு மூலதனம் என்பதை உணர்ந்து கொண்டு முடிவில்லாத முயற்சியில் நம்மை நாமே இணைத்துக் கொள்ள வேண்டும். தொடக்கம் மட்டுமே முடிவல்ல. நாம் எங்கே தொடங்குகிறோம் என்பதை விட எங்கே முடிக்கப் போகிறோம், எப்பொழுது முடிக்கப் போகிறோம் என்பதில்தான் வெற்றி இருக்கிறது. ஒரு ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக்கொண்டால் எல்லாரும் தொடங்குவார்கள். யார் முடிக்கிறார்கள் என்பது முக்கியம். அதைவிட முதலில் யார் முடிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். உலகம் போட்டிகள் நிறைந்தது. அந்த போட்டிகளை வெல்வதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நடனம் ஆடுகிறவர்கள் ஒவ்வொரு அடியையும் அழகாகவும் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் வகிக்கிற பொழுதுதான் அந்த நடனக்கலை அரங்கேறுகிறது. அதுபோல்தான் வாழ்க்கை அழகாக மாற்றுவதற்கு நம்முடைய ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு செயலையும் அழகாக செய்கிற பொழுது வாழ்க்கை ஆனந்தமயமாகி விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு நொடியிலும் நமது வாழ்க்கை இருக்கிறது என்கிறார் புத்த பெருமான். ஒவ்வொரு நொடியையும் ஆனந்தமாகவும் அழகாகவும் உழைப்போடும் கடக்கிற பொழுது அந்த செயல் மைல்கல்லாக மாறிவிடுகிறது. ஆகவே இந்த நாளின் ஒவ்வொரு நகர்வையும் இனிமையாகவும் உற்சாகமாகவும் உழைப்புடன் கொண்டாடுவோம். இந்த நாள் இனிய நாளாகி இனி வரும் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக மாறுவதற்கு தேடிக்கொண்டே இருப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம்.